உங்க குழந்தைங்க செல்ஃப் டாக் பண்றாங்களா அதுக்கான ரீசன்ஸோ அதுக்கான டிப்ஸோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். செல்ஃப் டாக்கிங்காக 3 ரீசன்ஸ் இருக்கு. சோ அது என்னென்ன ரீசன்ஸ்னா சென்சரி இன்புட், எமோஷனல் அண்ட் காக்னிட்டிவ் ப்ராசஸிங். சோ இந்த 3 ரீசன்ஸால தான் செல்ஃப் டாக் பண்றாங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிட் செல்ஃப் டாக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க போர்டா இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் நடக்கும். சோ கீப் ஆன் எங்கேஜிங். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க எங்கேஜா வச்சுட்டு இருந்தீங்கன்னா செல்ஃப் டாக்க நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, எப்பவுமே நீங்க சொல்றதே அவங்க கேட்காம அவங்களும் ஏதாச்சும் ஒரு பேச வைங்க. அப்போதான் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க யோசிக்கிறத தாண்டி நிறைய பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் லிசனிங் மட்டுமே ஒன் சைட் இன்புட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வராது. அவங்க கிட்ட அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் செல்ஃப் டாக்கிங் குறைஞ்சி அவங்க என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை பேச ஆரம்பிப்பாங்க. டிப் நம்பர் 3, நிறைய சோஷியலைஸ் பண்ணவீங்க. ஐசோலேட்டா இருக்கும் போது தான் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க தனியா பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியலைசிங்கான குரூப் செஷன்ஸ் இல்ல பிளே டேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா செல்ஃப் டாக்க ரெடியூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 4, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், மற்ற குழந்தை நார்மல் கிட்ஸோட பழக வைங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஏன்னா அந்த மாதிரி பழகும் போது தான் அவங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரிய ஆரம்பிச்சு அந்த கிட் மாதிரி இவங்களும் பேச ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எல்லாமே ஒரு டேல நடந்துராது. கீப் ஒர்க் கன்சிஸ்டிங் அண்ட் கண்டிப்பாக ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.